இனிமே கண்ணை மூடிட்டு கடலெண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலெண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. கேங்மேன் பணிகளுக்கு தேர்வான நபர்களுக்கு உடனடியாக பணி நியமன ஆணை வழங்க வேண்டும் என்று தமிழக அரசை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கொரோனா நோய் தொற்றுக்கு பிறகு அதிமுக அரசு 9613 நபர்களுக்கு கேங்மேன் பணி நியமன ஆணைகளை வழங்கியது. தொடர்ந்து 5237 நபர்களுக்கு கேங்மேன் பணி நியமன ஆணைகள் வழங்குவதற்கு தயார் நிலையில் இருந்தபோது 2021 தமிழக சட்டமன்ற பேரவை பொது தேர்தலுக்கான கோட் ஆஃப் கண்டக்ட் அமலுக்கு வந்ததால் அவர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்படவில்லை. திமுக அரசு பதவியேற்றவுடன் அதிமுக அரசால் கேங்மேன் பணிகளுக்கு தேர்வான 5237 நபர்கள் தங்களுக்கும் பணி நியமன ஆணைகளை வழங்க வேண்டி அமைதியான முறையில் பல போராட்டங்களை நடத்தி திமுக அரசின் கவனத்தை ஈர்த்து வந்தனர். கடந்த 20ஆம் தேதி கோலத்தூரில் முதல்வர் ஸ்டாலினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் முன்பு கேங்மேன் பணிகளுக்கு தேர்வு செய்யப்பட்ட சுமார் 800 விடுபட்ட கேங்மேன்கள் அமைதியான முறையில் ஆர்ப்பாட்டம் நடத்தியுள்ளனர். அப்போது காவல்துறை அவர்களை கைது செய்தது. மேலும் போராடிய அனைவருக்கும் சம்மன் அனுப்ப முடிவு செய்துள்ளதாகவும் அதற்கான பணிகளை காவல்துறை மேற்கொண்டு வருவதாகவும் செய்திகள் வெளியாகின. அவர்களுக்கு சம்மன் வழங்க முயற்சிக்கும் திமுக அரசின் காவல்துறை அம்முயற்சியை கைவிட வேண்டும் என்றும் தங்களது எதிர்காலத்திற்காக போராடும் இளைஞர்களுடைய வாழ்வினை பலியாக்கும் எந்தவித முயற்சியிலும் ஈடுபட வேண்டாம் என்றும் காவல்துறையை வலியுறுத்துகிறேன். மேலும் கேங்மேன் பணிகளுக்கு தேர்வான 5237 இளைஞர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு உடனடியாக கேங்மேன் பணி நியமன ஆணைகளை வழங்க முதல்வர் ஸ்டாலினை வலியுறுத்துகிறேன் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.